மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. என்ன லந்து பண்றீங்களா? நல்ல விஷயம் ஆயி போச்சு. என்ன தாத்தா உன் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு எனக்கு ஒரே மண்டை இதா ஆயி போச்சு தாத்தா. எங்கடா? மஞ்சள் எடுத்துக்கோங்க, கோயிலுக்கு போயிட்டேன். அப்படியா? ஆமா சரிதான். உட்காரு. என்ன தாத்தா வாழ்க்கையே கடுப்பா இருக்கு தாத்தா. சாவு சாவுல செத்த பேர நீ. என்ன வாழ்க்கையே கடுப்பா இருக்கு? ஏலே எத்தனை பாத்திருக்க வாழ்க்கையே கடுப்பான்னு என்ன பண்ணிட்டா? சரி ஒரு முக்கியமான விஷயம் பேசினா அதை சொல்லிடுறேன். மொத இப்ப என்னன்னா எனக்கு வந்து எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க காசு அனுப்புறேன்னு சொன்னாங்க. எனக்கு சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. என்னன்னா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் தெரியல. அப்படி தெரியல. ஆமா இம்புட்டு செஞ்சவேன். என்ன தொழில் பண்ணாம ஒரு பழக்கடை வச்சோம். அப்படி இல்ல நம்ம மளிகை கடை பூண்டு சீரகம் அந்த மாதிரி கடை வச்சுக்கிட்டோம். எதுக்கு நீ கால் கிலோ கெம்பிட்டு போடுவ சொல்லுவாப்போ? கால் கிலோ சீரகத்துக்கு மிஷின்ல எம்பிட்டு நிக்கும் சொல்லுவாப்போ? மிளகு சீரகம் கெடாது. கால் கிலோ மிளகு கேக்குறாங்கன்னா கால் கிலோ போட்டீங்கன்னா அந்த மிஷின்ல நம்பர் தெரியும் தெரியுமா? கால் கிலோனா எத்தனை நம்பர் தெரியும்? கால் கிலோனா 750. கடுகு 100ன்றது இத்தனை உண்டு காண்டு இருக்குமா? அது கூட இல்லன்னா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற? 250 எப்படித்தானா 250? சொல்லு. இப்படி தப்பா இப்ப போட்டோம்னு வச்சுக்க, உனக்கு நட்டா எனக்கு நட்டா அவன் ஈஸியா வாங்கிட்டு ஜாலியா போயிருவேன். ஐஸ் கார்டு வைக்கலாமா? ஐஸ் ஐஸ் இங்க ஐஸ் வாங்கல கோன வச்சோம். ஆமா அது வைக்கலாமா? விக்கல என்ன சிவா விக்கல என்ன அது சரி தருவா நம்ம சூப்பரான ஐடியா சொல்றான்.
இந்த அது அது என்னது என்னது நீ கூட விரும்பி திரும்பியதா அப்படி உறிஞ்சு உறிஞ்சு என்னது ஏதோ ஒன்னு சொல்லுவீங்க என்னடா உறிஞ்சுச்சுங்கிறது அது இப்படி இப்படி தட்டி தட்டி உரிவாங்களே அம்மா சொல்றா என்னன்னு சொல்லி சொல்ற ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி ஆமுறை ஓகே ஆட்டுக்கறி இங்கே ராம் ஆட்டுக்கறி ஓகே அப்பப்ப உங்களுக்கு வித்து போடுங்க வித்து போடா அவர்த்தர் 350 ரூபாய்க்கு தராரா கிலோ ஆட்டுக்கறி எப்பயுமே 350 ரூபா இருங்க தாத்தா நான் சொல்றதை கேளுங்க தாத்தா நம்ம எல்லா தொழிலையும் எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்கும் ஆனா இந்த தொழில மட்டும்தான் ரிஸ்கே இருக்காது என்ன ரிஸ்க் இருக்காதா நீங்க வாட்டுக்கு போய் வந்து உட்கார போறீங்க உட்காந்தோடனே ஆள் வருவாங்க ரூம் இருக்கான்னு கேட்பாங்க நீங்க குடுப்பு ரூம் ஏசியா நான் ஏசியா காசு மட்டும் வாங்கி உள்ள மட்டும்தான் போட போறீங்க இதுல என்ன உங்களுக்கு இந்த வேலை மாதிரி தெரியுது நான் வந்து உங்க அந்த ரூம்ல எல்லாத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சிடறேன் வர சேர் கூட எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க நீ என்னைக்கு ஒரு சந்தேகம் எல்லாமே லாட்ஜ் வச்சுக்கணும் நீ சொன்ன கணக்கு வருவாங்க போவாங்க செய்வாங்க போறாங்க அப்ப நானே யோசிக்கிறேன் மாப்பிடா மாமாவோட பக்கம்